வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி ISD நேர செய்தி தொகுப்பு. நமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று மதியம் 12 மணி ISD நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். காலை செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க இராணுவம் தமது பிரதான இராணுவ வளங்கள் தளத்தை கட்டாரிலிருந்து ஜொர்டான் நாட்டுக்கு நகர்த்தியது. இதன் பின்னணியில் உள்ள காரணம் இரானா. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகர துறைமுகத்தில் நின்ற கப்பலில் மிகப்பெரிய வெடியோசை. துறைமுகத்தில் ஏற்பட்ட தீ. ரஷ்யாவிலிருந்து 48 மணி நேரத்துக்குள் வெளியேற உத்தரவிடப்பட்ட வெளிநாட்டு ராஜதந்திரி உளவு பார்த்து குற்றச்சாட்டு. அமெரிக்க இராணுவம் ஆப்கானிஸ்தான் விமான தளத்திலிருந்து அவசரமாக வெளியேறிய பின்னணி காரணம் என்ன? இதுதான் பென்டகோன் கொடுக்கும் விளக்கம். இனி காலை 6 மணி பிரதான செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க இராணுவம் கட்டார் நாட்டிலிருந்து மிகப்பெரிய 3 வளங்கள் தளங்கள் கொண்ட தொகுதியை ஜொர்டான் நாட்டுக்கு நகர்த்தியுள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் இந்த வளங்கள் தளங்கள் தான் உலகிலேயே மிகப்பெரிய வளங்கள் தள தொகுதி என கூறப்படுகிறது. இராணுவத்தின் வளங்கள் தளம் என்பது இராணுவத்தின் பயன்பாட்டுக்கு தேவையான ஆயுதங்கள், இராணுவ சாதனங்கள், உபகரணங்கள், வாகனங்கள் தொடங்கி ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு சாதனங்கள் என அனைத்தையும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் இடம். சென்கோம் எனப்படும் அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தின் மத்திய கிழக்கு நடவடிக்கைகளுக்கான பிரதான வளங்கள் தளங்கள் இவைதான். அமெரிக்க இராணுவம் மத்திய கிழக்கில் மேற்கொள்ளும் அனைத்து இராணுவ நடவடிக்கைகளுக்குமான இராணுவ சாதனங்கள் இந்த தளங்களில் இருந்துதான் அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். ஒரே இடத்தில் 3 தளங்கள் அமைக்கப்பட்டன. சைலியா பிரதானம், சைலியா தெற்கு மற்றும் ஃபால்கோன் என்ற இந்த 3 வளங்கள் தளங்களும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருந்தன. இவ்வளவு காலமும் கட்டார் நாட்டிலிருந்து அந்த வளங்கள் தளங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டு ஜொர்டான் நாட்டுக்குள் கொண்டு செல்லப்படுவதற்கான காரணம் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சால் தெளிவாக கூறப்படவில்லை. ஈரானுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஈரானுக்கு அருகே உள்ள கட்டார் நாட்டில் இந்த பெரிய வளங்கள் தளத்தை வைத்திருக்க வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டது என்று அதிகாரப்பூர்வமற்ற காரணம் ஒன்று கூறப்பட்டுள்ளது. அதனால் தான் அங்கிருந்து ஜொர்டானுக்கு நகர்த்தப்பட்டது என அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைமையகம் பென்டகோன் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் உண்மையான காரணம் பெரும்பாலும் அதுவாக இருக்காது. மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது. அதன்படி ஈரானில் மேற்கு எல்லையிலிருந்து இந்த தளம் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதற்காக கட்டாரிலிருந்து ஜொர்டானுக்கு நகர்த்தப்படுகிறது என்பதே அந்த காரணம். அதுவும் உண்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், ஈரான் கட்டாரில் தாக்குதல் நடத்துவதை விட ஜொர்டானில் தாக்குதல் நடத்துவது சுலபம். காரணம், ஜொர்டானின் எல்லைகளில் உள்ள சிரியாவிலும் ஈராக்கிலும் ஈரானிய இராணுவம் உள்ளது. இதனால் இந்த இரு சாத்தியங்களும் இல்லாத மற்றொரு காரணம் இந்த நகர்வுக்கு இருக்க வேண்டும். கட்டாரம் ஈரானும் நெருக்கமான நாடுகள் என்ற காரணத்தால் அமெரிக்கா இந்த பிரதான தளங்களில் ஜொர்டானுக்கு நகர்த்துகிறது என்ற அரசியல் காரணமே பிரதானமாக இருக்கலாம். நேற்று புதன்கிழமை July 7 இரவு ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் கேட்ட மிகப்பெரிய ஓசை அங்கு வசித்தவர்களை திகிலடைய வைத்தது. கேட்டது ஒரு மிகப்பெரிய வெடிப்பு சத்தம் என துபாயில் வசித்தவர்கள் தெரிவித்தார்கள். அந்த நகரில் உள்ள பெரும்பாலான அனைத்து பகுதிகளிலும் இந்த வெடிப்பு சத்தம் கேட்டது. அதையடுத்து மிக உயரமாக தீ கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. இந்த சம்பவம் ஆரம்பத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை அங்கே ஏற்படுத்தியது. துபாய் நகரம் மீது தாக்குதல் நடக்கிறதோ என்று சில சமூக வலைத்தளங்களிலும் தகவல்கள் பகிரப்பட்டன. தீ பெரிதாக எரியும் திசையில் உள்ளது ஜெபல் அலி துறைமுகம் என்பதால் அந்த துறைமுகத்தில் நின்றிருந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது எனவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. பின்னர் கிடைத்த விவரங்களின் அடிப்படையில் வெடிச்சத்தம் கேட்டதும் தீ எரிந்ததும் ஜெபல் அலி துறைமுகத்தில் தான் என உறுதி செய்யப்பட்டது. அந்த துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல் ஒன்றில் ஏற்றப்பட்டிருந்த கொள்கலன் தான் வெடித்து சிதறியது. துபாய் அரசின் ஊடக பிரிவின் இயக்குனர் மோனா அல்மாரி வெளியிட்ட தகவலில் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பல் ஒன்றில் கொள்கலன் வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டது என்று தெரிவித்திருந்தார். கொள்கலன் வெடித்தது எப்படி என்பது குறித்த விசாரணைகள் நடைபெறுகின்றன எனவும் அவர் கூறியிருந்தார். ஜெபல் அலி துறைமுகத்தின் உரிமை நிறுவனமான டிபி வேர்ல்ட் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை. ஜெபல் அலி துறைமுகத்திற்கு அருகில் உள்ள மதீனா மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு இந்த வெடிச்சத்தம் பெரிதாக கேட்டது. அத்துடன் அவர்களது வீடுகளில் இருந்த கண்ணாடி ஜன்னல்கள் உடைந்து வீழ்ந்தன. வீடுகள் நடுங்கின என்று அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள்.
துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பலில் வெடித்த கொள்கலன் அந்த கப்பலில் ஐக்கியரபு அமீரகத்திற்கு வந்ததா அல்லது கொள்கலன் ஐக்கியரபு அமீரகத்தில் வைத்து கப்பலில் ஏற்றப்பட்டதா என்ற விவரம் ஏதும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இதில் தொடர்புபட்ட கப்பல் இஸ்ரேலிய கப்பல் என்பதாக ஒரு தகவல் உண்டு. வேறு சில உறுதி செய்யப்படாத தகவல்களும் உண்டு. இது பற்றிய மேலதிக தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். அவை கிடைக்கும் போது பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் மற்றொரு காணொலியில் பதிவேற்றம் செய்வோம். ரஷ்யாவில் உள்ள எஸ்டோனிய நாட்டு தூதரகத்தில் பணிபுரிந்த ராஜதந்திரியை 48 மணி நேரத்துக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது ரஷ்ய அரசு. எஸ்டோனியா நாட்டுக்காக ரஷ்யாவின் இராணுவ ரகசியங்களை அவர் உளவு பார்த்தார் என்பதே ரஷ்யாவால் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. ரஷ்யாவின் உள்ளக உளவுத்துறை FSB எஸ்டோனியா நாட்டு ராஜதந்திரியை கடந்த சில வாரங்களாகவே கண்காணித்து வந்ததாக கூறப்பட்டுள்ளது. அதன்பின் ரஷ்ய பிரஜை ஒருவரிடமிருந்து முக்கியமான ஆவணங்களை அவர் பெற்றுக்கொண்டிருந்த நேரத்தில் உளவுத்துறை FSB-யின் உளவாளிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் என ரஷ்யா கூறுகிறது. அவருக்கு ராஜதந்திர பாதுகாப்பு இருந்த காரணத்தால் கைது செய்யப்பட்ட சில நிமிட நேரத்தில் அவருடைய ராஜதந்திர அடையாளங்கள் உறுதி செய்யப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டார். அடுத்த 48 மணி நேரத்துக்குள் அவர் ரஷ்யாவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு ரஷ்ய வெளியுறவு அமைச்சால் எஸ்டோனியா நாட்டு தூதரகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த எஸ்டோனியா நாட்டு வெளியுறவு அமைச்சர் இதில் தொடர்புபட்டவர் ஒரு உளவாளி அல்ல, அவர் ஒரு ராஜதந்திரி மட்டுமே. ரஷ்ய உளவுத்துறை FSB வேண்டுமென்றே திட்டமிட்டு அவரை சதிவலையில் சிக்க வைத்து உளவாளியாக காட்டியுள்ளார்கள். ரஷ்ய உளவுத்துறையே ஒரு நபரை ஏற்பாடு செய்து ஆவணம் ஒன்றை எமது ராஜதந்திரியிடம் கொடுக்க வைத்து நாடகமாடியது என்று தெரிவித்துள்ளது. சமீப காலமாக ரஷ்யாவுக்கும் பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே உளவாளிகளை பிடிப்பதும் நாடு கடத்துவதும் என இந்த விவகாரம் தொடர்கதையாகி உள்ளது. அந்த நாடுகள் ரஷ்ய ராஜதந்திரிகள் பலரை இதுபோலவே நாடு கடத்தியுள்ளார்கள். பதிலுக்கு ரஷ்யாவும் அப்படியே செய்துள்ளது. சமீப காலமாக இப்படியான உளவு பார்த்தல் சம்பவங்கள் ரஷ்யாவுடன் தொடர்புபட்டு நடந்த நாடுகள் இத்தாலி, பல்கேரியா, செக் குடியரசு மற்றும் ரொமேனியா. இந்த நாடுகளின் ராஜதந்திரிகள் ரஷ்யாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டார்கள். அதே போல இந்த நாடுகளில் இருந்து ரஷ்ய ராஜதந்திரிகளை நாடு கடத்தின இந்த நாடுகள். நேட்டோ அங்கத்துவ நாடான எஸ்டோனியா கடந்த ஏப்ரல் மாதம் உளவு பார்த்தல் குற்றச்சாட்டில் ரஷ்ய ராஜதந்திரி ஒருவரை நாடு கடத்தியது. அந்த சம்பவம் நடந்தவுடனேயே ரஷ்யாவும் எஸ்டோனிய ராஜதந்திரி ஒருவரை அதே குற்றச்சாட்டில் நாடு கடத்தியது. அந்த பதிலுக்கு பதில் விவகாரம் அத்துடன் முடிந்து போனது. இப்போது மீண்டும் எஸ்டோனியா ராஜதந்திரி நாடு கடத்தப்பட்டதற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும். எஸ்டோனியா ஒரு நேட்டோ அங்கத்துவ நாடு என்பது கூட இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கலாம். அமெரிக்க இராணுவம் ஆப்கானிஸ்தானின் பக்ரம் விமான தளத்திலிருந்து யாருக்கும் அறிவிக்காமல் வெளியேறியது பற்றிய காணொலியொன்றை அவர்கள் வெளியேறிய உடனேயே இரு தினங்களுக்கு முன்னாம் வெளியிட்டிருந்தோம். ஆப்கானிஸ்தானில் யாருக்கும் அறிவிக்காமல் வெளியேறியது ஏன் என்பதற்கு இப்போது விளக்கம் கொடுத்துள்ளது அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன். பாதுகாப்பு காரணங்களுக்காக நாம் பக்ரம் விமான தளத்தை விட்டு வெளியேறும் தேதி மற்றும் நேரம் ஆகியவை ரகசியமாக வைக்கப்பட்டன என தெரிவித்துள்ளார் பென்டகோன் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி. ஆப்கானிஸ்தான் இராணுவத்தை நாம் எமது நட்பு இராணுவமாகவே கருதுகிறோம். அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் நாம் புறப்படும் தேதி மற்றும் நேரம் ஆகியவற்றை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை என எடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்றொரு நாட்டில் எந்த ஒரு இராணுவத்திற்கும் நிறைய அச்சுறுத்தல் இருக்கும். அதுவும் ஆப்கானிஸ்தானில் நீண்ட காலமாக யுத்தம் நடந்து வருகிறது என்பதால் அச்சுறுத்தலின் அளவு அதிகம். அது தவிர அங்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இயங்கு நிலையில் உள்ளன. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த இயக்கத்தின் ஆட்களும் ஆப்கானிஸ்தான் இராணுவத்திற்குள் ஊடுருவி இருக்க முடியும். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டே அந்த விமான தளத்திலிருந்து நாம் வெளியேறுவதை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. ஆப்கானிஸ்தான் இராணுவத்திற்கு நாம் அறிவிக்கவில்லையே தவிர ஆப்கானிஸ்தான் அரசின் அதி உயர் தலைமைப்பிடத்தில் உள்ள சிலருக்கு நாம் அறிவித்திருந்தோம். அந்த விமான தளத்திலிருந்து வெளியேறுகிறோம் என்பது வெளியேறும் தினத்தன்று அவர்களுக்கு கூறப்பட்டது. ஆனால் எத்தனை மணிக்கு வெளியேறுகிறோம் என்பது பாதுகாப்பு காரணமாக நாட்டின் தலைமைக்கு கூட தெரிவிக்கப்படவில்லை. எமது இராணுவத்தின் பாதுகாப்புக்காக மேற்கொள்ளும் நடவடிக்கையில் நாம் எப்போதும் உறுதியாகவே இருப்போம் என்று தெரிவித்தார் ஜான் கிர்பி. நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி ISG நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று மதியம் 12 மணி ISG நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.